உடலை தளர்த்திக் கொள்கிறோம், மனம் அமைதியாகவே இருக்கட்டும். இந்த இரண்டு மூன்று தினங்களாக பல வகைகளில் சிந்தனை செய்திருக்கிறோம். அறிவு தெளிவடைவதற்குரிய சிந்தனை, உணர்வுபூர்வமாக வாழ்வதற்குரிய சிந்தனை. அறிவிலே தெளிவு பெறுகிற போது, உணர்வை பெருக்கிக் கொள்கிற போது, அன்பு மிகுந்த வாழ்வு இயல்பாக அமையும். நாம் எல்லாம் பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வு, இனிய நாம் வாழக்கூடிய வாழ்வு, இனிய வாழ்வாக, அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வாக அமைய வேண்டும். அதற்குரிய சிந்தனைகளை ஓரளவு செய்திருக்கிறோம். இனி என்ன செய்யணும்? அதை செயல்படுத்தணும். செயலில் திருத்தம் கொண்டு, இதுவரைக்கும் செய்த செயல் எந்த வகையில் துன்பம் தந்தது, இனிமைக்கு பாதகமாக அமைந்தது என்பதெல்லாம் கண்டுபிடித்து ஒரு செயல் திருத்தம். இனி இது போன்ற செயல்களை செய்வதில்லை, மாறாக இனிமையை தக்க வைப்பதற்கு நான் இனி இவ்வாறு செயல்புரிவேன் என்று உங்களுக்குள்ளாகவே ஒரு செயல் திட்டம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வுதான் நோக்கம். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் எது தடுக்குது? நம்முடைய எண்ணங்கள், பேச்சு, செயல், இவைகளில் என்ன மாதிரி திருத்த வேண்டும் என்று கடந்த கால அனுபவத்தை வைத்துக்கொண்டும், இன்றைய சூழலை வைத்துக்கொண்டும், இனி எது செய்தால் எது நன்மை விளைவு தரும் என்று கண்டுபிடிக்கணும். இதுதான் சிந்தனை, முக்கியமான சிந்தனை. கடந்த கால அனுபவம், அனுபவ அறிவு என்று சொல்றோம். அதை மூலதனமாக கொண்டு இன்று அமைந்திருக்கிற சூழ்நிலையை பார்த்து, இனி நான் செய்யக்கூடிய செயல் எப்படி செய்தால் எதிர்காலத்தில் விளைவு இனிமையாக இருக்கும். இதைத்தான் அருள் தந்தவர்கள் திரிகால ஞானம் என்று சொல்வார். திரிகாலம் என்று சொன்னால் இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ஞானம் என்றால் அறிவு, கடந்த கால அனுபவ அறிவு, தற்கால சூழலினால பெற்ற அறிவு. இந்த ரெண்டையும் மூலமாக கொண்டு இதை செய்தால் எதிர்காலத்தில் இன்னது விளைவும் என்ற கணித்தல், அது அறிவுதான். இப்படி திரிகால ஞானத்தோடு, செயல் திருத்தத்தோடு கொஞ்சம் வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். முயற்சியில் தோல்வி வரலாம், தவறல்ல. அங்கு குற்ற உணர்வு கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. இன்னும் சொன்னால், பல தோல்விகள் வெற்றி என்ற உச்சத்தை அடைவதற்கு ஏறுபடிகள். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவத்தை கொடுக்குது. இப்படி செய்வது தவறு என்ற அனுபவம், இன்னொரு தோல்வி அப்படி செய்வது தவறு என்ற அனுபவம். இப்படி தோல்விகள் அனைத்தும் நமக்கு பல அனுபவங்களையும் அனுபவ அறிவுகளையும் கொடுக்குது. ஆனால் எதையும் உதாசீனப்படுத்தாம அதை நன்கு கவனித்து மேற்கொண்டு நான் என்ன செயல் திருத்தம் செய்யணும். திருத்தம்தான் முக்கியம். இன்னொருவர் நம்மை திருத்த முடியாது, நாமே நம்மை திருத்திக் கொள்வதற்கு ஒரு அகப்பார்வை, ஒரு சுய கவனம் தொடர்ந்து இருக்கணும். நாம் பொதுவாக வெளியில் பார்க்கிறோம், மற்றவர்களை பார்க்கிறோம், பிறரை திருத்துவதற்கு முயல்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு புறம் பார்ப்பதற்கு பதில் அகப்பார்ப்பது, பிறர் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு பதில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்ப்பது, பிறரை திருத்த முயல்வதற்கு பதில் நம்மை நாம் திருத்த பார்ப்பது. இதுதான் சுய கவனம், சுய திருத்தம்.
அந்த சுயத்தில் திருத்த வருமானால் சுயத்தில் ஒரு மரியாதையும் வரும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்வது நம்மை நாமே மதிக்கிறது. எப்போ நாம் நம்மை மதிக்க முடியும்? அதற்குரிய செயலை செய்கிற போது, அதற்குரிய விளைவுகளை சந்திக்கிற போது நமக்குள்ள ஒரு மரியாதை. இப்போ நாம் பிறரிடமிருந்து மரியாதை எதிர்பார்க்கிறோம், தவறு. நாமே நமக்கு மரியாதை செலுத்துகிறோமா, அதற்குரிய செயல்களை புரிகிறோமா என்று சுயமா சிந்திக்கிறோம். நாம் பிறரை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நம்மை கண்டு நாம் அஞ்ச வேண்டும். ஏனென்றால் நமக்குள் பல தீய பதிவுகள், விளங்கின பதிவுகள் இருக்கு. அது சூழ்நிலைக்கு ஒப்ப தூண்டப்பட்டு அது எப்போது வேண்டுமானாலும் வெளியில வரலாம். விலங்கினத்திற்காவது அந்தந்த விலங்குக்கு என்று ஒரு குறிப்பிட்ட குணம் தான் உண்டு. நாயை எடுத்துக்கொண்டா அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, மாடுக்கு ஒரு குணம் இருக்கு, பாம்புக்கு ஒரு குணம் இருக்கு. ஆனா மனிதனிடம் அனைத்து விலங்கின குணமும் இருக்கு. அப்போ யாரிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? நாயிடமா இந்த நானிடமா? நாய் எந்த அளவுக்கு கொலைக்கோ எப்போ வாலாட்டோ தீர்மானிக்க முடியும். ஆனா இதுக்குள்ள இருக்கிறது எப்போ வெளியில வரும், எப்படி வெளியில வரும்னு தீர்மானிக்க முடியாது. இன்றைக்கு மனோ தத்துவத்தில் குறிப்பா மூன்று மனோநிலையை நாம பேசுறோம். புறமனம், நடுமனம், ஆழ்மனம். பெரிஃபரல் கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ்னஸ் அண்ட் சூப்பர் கான்சியஸ்னஸ். ஆனா நான்காவது ஒரு மனம் இருக்கு, போதத்திற்கு வராத மனம் என்று, அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதாவது நம்ம மனதில் என்னென்ன பதிவு இருக்கு என்று நாம் அறியாத இருக்கிற நிலை, போதத்திற்கு வராத நிலை. அதான் சற்று முன்பு நாம் அங்கே ஒரு சிறு சர்ச்சை நடத்தும் போது சொன்னோம், கொலை வெறி என்று. நேற்று ஒரு மாணவன் கொலை செய்ததாக ஐயா சொன்னான், ஒரு ஆசிரியர். அத்தகைய வெறி அவனிடம் எங்கே இருந்தது என்று சொன்னால், அதான் கரு அமைப்பில் எல்லா விதமான பதிவுகளும் இருக்கு. விலங்கின பதிவு மட்டுமல்ல, இறைத்தன்மையும் இருக்கு என்று சொன்னா, அந்த மூல நிலை என்பது தெய்வம், இறைநிலை. அதிலிருந்து அது எழுச்சி பெற்று என்னென்ன உருவங்களை எடுத்துக்கொண்டது, எந்தெந்த அனுபவம் செய்து பெற்றது, அது என்னென்ன மாதிரி ஜீவ இனங்களாக வெளிப்பட்டது, ஒவ்வொரு ஜீவனங்களிலும் அது பெற்ற அனுபவங்கள், எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய கரு அமைப்பு. ஆகவேதான் மகிழ்ச்சி சொன்னாங்க, த பீக் ஆஃப் எவல்யூஷன் இஸ் ஹியூமன் மைண்ட். மனித மனம் பரிணாமத்தினுடைய உச்சம். அப்ப அந்த பரிணாம தொடரில் அது அதனுடைய செயல், விளைவு, அனுபவம் எல்லாமே பயந்து கொண்டே இருக்கும். அது அடித்தள பதிவு அந்த இறைத்தன்மை. அப்ப இந்த மனதனுடைய மனதுல பல படித்தளங்கள் இருக்கு. There are so many layers. அது மேல இருக்கிற அந்த பதிவுன்னு சொல்றமே முதல் லேயர். அப்படியே கீழ் நோக்கி போனீங்கன்னா மேல இருக்கிறது இப்ப அண்மை காலத்துல நாம செய்த செயல்கள், அதனால் பெற்ற அனுபவங்கள், அது மேல இருக்கும். இப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா நம்முடைய பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள், முதல் மனிதன், அதற்கு முன்பு ஐந்தறிவு விளங்கினோம், 4, 3, 2 தாவர இனம். இன்னும் கீழ்நோக்கி போனோம் சொன்னால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாஷ். அதுக்கும் கீழே அதுதான் மகரிஷி, த அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் காட் த அல்மைட்டி. உன் மனதனுடைய மறுமுனை சர்வ வல்லமையோடு கூடிய தெய்வீகம் என்று சொன்னார். இப்போ மனதிற்கு ரெண்டு முனை இருக்கு, புறம் அகம். பொதுவாக நம்முடைய மனம் புறமாகவே இயங்குது. எப்படி இயங்குது? நடுமனதில் என்ன பதிவு இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு.
நடுபாதையில என்ன இருக்குதுன்னு பார்க்குற போது நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் எவ்வளவோ அனுபவங்களை சந்தித்த போதிலும் அது ரெண்டு அனுபவத்திற்கு உட்படுத்தலாம். ஒன்று இன்ப அனுபவம், மற்றொன்று துன்ப அனுபவம். இந்த இன்ப துன்ப அனுபவங்களின் தொகுப்பு தான் மனம் அல்லது சப்கான்சியஸ் மைண்ட். இந்த நடுமனதில் என்ன இருக்கு? இன்ப அனுபவங்கள், துன்ப அனுபவங்கள். அப்ப இந்த இரண்டு அனுபவங்களை ஒட்டியே தான் சூழ்நிலைக்கு ஒப்ப மனம் எழும். நீங்க மனதிலுள்ள எண்ணங்களை கவனிச்சிங்கன்னா ரெண்டே வகைதான். ஒன்னோ இன்பத்தை பெருக்குவதற்குரிய எண்ணங்களாக இருக்கும், அல்லது துன்பத்தை போக்குவதற்குரிய எண்ணங்களாக இருக்கும். அதுக்கு மேல மனதிற்கு தெரியாது, அனுபவம் இல்லை. ஆனா இந்த நடுமனதை கடந்து சற்று கீழே போகுமானா ஆல்பா ஸ்டேட் என்று சொல்றோம். நடுமனமும் புறமனமும் பீட்டா ஸ்டேட். ஆல்பா ஸ்டேட் என்று சொல்வது நடுமனதை கடந்து கொஞ்சம் கீழே போனோம்னு சொன்னா அங்க அமைதி தான் என்னங்கிற அனுபவம் கிடைக்கும். மூன்றாவது நிலை இன்பம் துன்பம் கடந்து மூன்றாவது நிலை அமைதினா என்ன? அந்த அமைதியிலே நிலைத்திருக்கிற போது அங்கு என்ன அனுபவம் ஏற்படுது? அப்படியே அதை பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா நம்ம அறியாமலேயே மனமானது ஆள் மனதை நோக்கி நகரும், டீட்டா வேவ்னு போகும். மனதனுடைய சுழல் அலை விரைவு இருக்க அது படிப்படியா குறைந்து கீழே போகும், டீட்டா ஆள் மனதுக்கு போகும். அந்த ஆள் மனதுல வினாடிக்கு நான்கு சுற்று என்பது அடக்கமான நிலை. அங்க போகிற போது பேரின்பம் என்ற நான்காவது நிலையை அடையும். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம், அதை அனுபவம் ஆயிடுச்சுன்னா அதுதான் இறைத்தன்மைன்னு சொல்றேன். இறைவனுக்கு என்ன தன்மை? ஆனந்தம். பொருள் வடிவம் எடுத்த பிறகு இறைத்தன்மையானது நேற்று சொன்னோம், அந்தந்த பொருளுக்கு ஏற்றவாறு காயில புளிப்பாக, பழத்தில் இனிப்பாக, நெருப்பில் உஷ்ணமாக, நீரில் தன்மையாக, ஒவ்வொரு நிறங்களாக அது தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்குது. இறைவனுடைய பல முகங்கள், பல தன்மைகள். ஆனால் ஒரு முகப்படுகிற போது ஒரே ஒரு தன்மை. அந்த தெய்வத்திற்கு என்ன தன்மை என்றால் ஆனந்தம். நீங்க நல்ல ஞாபகத்தை வைத்துக் கொள்ளணும். தெய்வத்தினுடைய தன்மை ஆனந்தம், சிவானந்தம் என்று சொல்றோம், அருளானந்தம் என்று சொல்றோம், அறிவானந்தம் என்று சொல்றோம். அறிவு, அருள், சிவம் எல்லாம் இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள். அந்த இறைவனுடைய அகத்தன்மை என்ன? ஆனந்த சுரூபம். அதான் கிருஷ்ணன் கடைசியில குருஷேத்திரத்துல அர்ஜுனனுக்கு ஞான உபதேசம் கொடுத்த பிறகு அவன் கடைசியில் சொல்றது, ஆகவே அர்ஜுனா, இந்த நான் இருக்குதே அது வெறும் நான் அல்ல, அது ஆத்மானந்த சுரூபம் என்று சொல்றார். ஆத்மா என்றால் எல்லையற்ற, ஆனந்தம் என்றால் அதனுடைய தன்மை சொரூபம். அதனுடைய தன்மை என்னன்னா ஆத்த ஆனந்த சொரூபம். எந்த நான்? கிருஷ்ணன் என்ற நான் அல்ல, ஒவ்வொரு நானும். ஒவ்வொரு நானும் என்று சொன்னா செல்ஃப், சுயம் என்று சொல்றமே, ஒவ்வொரு சுயமும் அது வெறும் மனதோடு கூடிய நான் அல்ல, அது ஆத்மானந்த சொரூபம் என்று சொல்ற. இப்ப நாம அந்த உணர்வு பெற தவத்தின் மூலமா எண்ணங்களை கடந்து, புலன் உணர்வுகளை கடந்து, நடுமனதை கடந்து ஆழ் மனதில் நிலை பெறுகிற போது அங்கு ஏற்படுற அனுபவம், இந்த நான் வெறும் நான் அல்ல, ஏகமாக எல்லையற்றதாக விரிந்து ஆத்ம நிலையடைந்து அங்கு ஆனந்த உணர்வு பெற்று ஆனந்தமய கோஷம் என்று சொல்வார். இந்த நானுக்கு ஐந்து கோஷங்கள் உண்டு. நானுக்கு, அதாவது செல்ஃபுக்கு, அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். கோஷம்னா போர்வை. அந்த சுயத்தை ஐந்து போர்வைகளால் பொருத்தப்பட்டிருக்கு.
नमक मुख्यमा रे रे अन्नमय मनोमय अन्नमें उणवाल आना उडल उडले नाना कन्नमय मनते तान कनोमय प्राणन मूच मूच ना इले प्राणने तान प्राणमय अयर विन नान उयर विज्ञानमय कोशम आना एमेमे नाना उड़ा नाना मनमो मूचा उयरवो आना अलवेल आनंदमय कोशम कड़ेसि नान आनंद स्वरूपी उड़प उड़ मन इक नान उपड़ा तन उड़ो मनो क्रमतन ताना पान ऐपति और पेमेंट प्रपंचमें उड़ अरवे नान इतना सीटियक कड़ता अोग मार्ग तुय सिल तुम नल उद अंद मुख्य रे विषयते नहीं अरते पिंधन अगते पटे सुरम इलरवा समुदायते ओटियावा नमक इनप कम इनपान अगते पेमन स्रियाण आन आना इ अवरमन विज्ञानी उपमें ओं अरिया कारण अन और समन और पकड़े सायद इंपेल मैंड समन मन समान मन ना पढ़चरको नपादिक्रो नहिचिया वादिटको आना महिचि तंगुमा वाक अनुभ पार्को महिचि सुखम दुखम सुख दुखमें अंपेलनसडु सुखते ऐसे मन दुखते ऐल इंपेलन मैंड पल ईटी नाम महिचिया अलकून और महिचि आना अगत अर रहस्यम उणर्कलनसड मैंडा अरल ईटी वाग्रो मन समान अगर अधिकार अगवा अगम सार्वलमें अग उल इवलमें तिरमण से समुदाय ओटी वाग्रा मेटीरियल अगवा स्पिरिचुअल स्पिरिट आवि सोल आन्मा आत्मार्थ अगवा नम्बे उड़ तुनते समन सब पल वाक सुखों आना सुखते तक वेतकोल अरीवेणों अरल उड़ों अगत वह
தெரிந்து ஈன்று அறம் பூண்டார். அறம் என்றால் அறவாழ்வு. யார் அதை ரெண்டையும் புரிந்து கொண்டு அறம் நின்று வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த உலகம் பெருமையாக பேசும். அப்ப எது பெருமைன்னு புரிந்து கொள்ளும். நிறைய பணம் சம்பாதிச்சிட்டா ஒரு பெருமை வருது, பெருமை நம்ம பெருமையா பார்க்கிறாங்க. ஆனா அந்த பெருமையில ஒரு போலித்தனம் இருக்கும். உங்களை பார்த்து ஒருத்தர் மதிக்கிறாருன்னு சொன்னா நீங்க உங்களுடைய பொருளை வைத்துதான் மதிக்கிறாங்க. சைக்கிள்ல ஒரு அன்பர் வர்றாரு, அவரை செல்வின் எப்படி அழைக்கிறாரு? பெரிய கார்ல ஒருத்தர் வர்றாரு, அவரை எப்படி அழைக்கிறாரு? செல்வினா செல்வின் மட்டும் இல்லைங்க, இருக்காரு எல்லாருமே செல்வின் தான். எப்படி அழைப்பார்? உங்க வீட்டில் ஒரு திருமண விழா, நல்ல கிராண்டா பண்றீங்க, உங்க பழைய நண்பர் ஒருத்தர் சைக்கிளில் வந்து இறக்குறாரு, அவர் எப்படி கூப்பிடுவீங்க? பாப்பா போய் உட்கார். அவர் போயிடுவார். இப்போ ஒரு நண்பர் வர்றாரு, விலை கூண்ட கார்ல வர்றாரு, ஓடி போய் டோரை திறந்து வாங்க வாங்க உட்கார் சொல்றோமா இல்லையா? இதான பெருமை. இந்த பெருமையில உண்மை இருக்கா? போலித்தனம் இருக்கு. ஏன்னா அந்த மனிதர் அவர் பெருமைப்படுத்தல, அவருடைய காரு, அந்த காருக்கு தான் பெருமை. உயிருக்கு பெருமை இல்லை, ஜடத்துக்கு பெருமை. இது உலகியல் வாழ்வு, நாம சாதாரண பார்க்கிற ஒரு உண்மை. ஆனா இதுல என்ன புரிந்து கொள்ளணும்? இங்க எனக்கு இவங்க பெருமை தரல, நான் கார்ல வந்து இறங்கிருக்கேன், அப்படிதானே? இது போலித்தனமான பெருமை. இந்த பெருமை காலங்காலமா பேச மாட்டாங்க. பாரதியார் நேற்று சொன்னோம், கிழிந்த ஆடை உண்ண உணவு இல்லை. இன்றைக்கும் பேசுறோமா இல்லையா அவருடைய பெருமையை? அவர் கார்ல வந்து இறங்கினாரா இல்லையே? அவருக்கு எதனால பெருமை? அவர் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். இப்ப நாமெல்லாம் சிறுமையிலிருந்து பெருமைக்கு நம்ம உயர்த்து கொள்ளும். அதுதான் மனித லட்சணம். அதெல்லாம் தெரியும்னா ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டு மூணு நாளாக நம்ம எதை சிந்திச்சோமோ அதை மீண்டும் மீண்டும் நீங்கள் சிந்திங்க. வாழ்க்கையில் செயல் திருத்தம் என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இது வரைக்கும் அறியாமையில் நிறைய செயல் தவறாக செஞ்சுருக்கோம். இப்போ அறிவு வந்து போச்சு, இனி செயலை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி முழு செயல் திருத்தம் வாழ வேண்டியது. அதிகபட்சம் பேசியாச்சு நினைக்கிறேன். இந்த மூன்று நாட்கள்ல நாம பேசுனது பூரா கிட்டத்தட்ட மனோ தத்துவம் தான் பேசியிருக்கோம். அதாவது வாழ்க்கை தத்துவம், மனம் சரியானா வாழ்க்கை சரியாகும். மனம் போல மாங்கல்யம் சொன்னோம். மாங்கல்யம் என்றால் என்ன அர்த்தம்? தாலி அல்ல, இல்லற வாழ்வு. நம்ம மனசு எப்படி இருக்கோ அது தக்கவாறு இல்வாழ்வு அமையும். அதனால மனதை பக்குவப்படுத்தணுங்கிறது தான் மனவளம்னாலே அதானே. இந்த மனவளக்கலை தான் மனதை வளப்படுத்தக்கூடிய கலை. மனம்தான் எல்லாவற்றுக்கும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு திருக்குறள் இருக்கு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு. தெரியும் உங்களுக்கு அந்த பொருள். நீர்மட்டம் உயர உயர மலர் தானா உயர்ந்துக்கும். அது தானா உயர்றதுக்கு முயற்சி எடுக்க வேண்டாம். நீர்மட்டம் உயர்ந்தா மலர் நீளும். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு. இந்த உள்ளம் மனம் உயர்வடையுமானால் மாந்தன் உயர்வடைகிறான், பெருமை அடைகிறான். இப்ப நீங்க என்ன செய்யணும்? சும்மா இருக்கும் போது ஓய்வா இருந்து உங்க மைண்டை நீங்க ரீட் பண்ணணும். உங்க மனசுல என்ன இருக்கு? இந்த கண்டென்ட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. மனதனுடைய கண்டென்ட்ஸ் என்ன? மைண்டுங்கிறது கண்டெய்னர், தாட்ஸ்ங்கிறது கண்டென்ட்ஸ். உங்களுடைய எண்ணங்களை கவனிங்க. அது இனிய விளைவை தரக்கூடிய எண்ணங்களா, தீய விளைவை தரக்கூடிய எண்ணங்களா கண்டுபிடிங்க. ரெண்டுமே இருக்கும் மனதுல, ரெண்டுமே இருக்கும். இதை கவனிக்கணும். உங்களுடைய எண்ணங்களை கவனிச்சிங்கன்னா நீங்க எந்த தன்மை உடையவர்கள், உங்க தன்மையை கண்டுபிடிச்சிடலாம். நம்முடைய தன்மையை கண்டுபிடிச்ச பிறகு ஏன்ட்டு இதெல்லாம் இருக்கு, இது சரியில்லை, இது சரி, சரியில்லாதத எப்படி செயலுக்கு வராம பார்க்கறது, அதான் முக்கியம். அந்த சரியில்லாத பதிவுகளை என்ன செய்ய முடியாது? தூங்கி வெளியில எல்லாம் போட முடியாது. நம்ம ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கிறோம், பாவ பதிவுகளும் போக்கு வழிகளும். எல்லா பாவ பதிவுகளும் என்ன செய்ய முடியாது? போக்க முடியாது.
உடல்ல ஒரு நோய் வருது பதிவுனால அதை போக்கலாம், அதுக்குரிய மருந்து பத்தியம் என்ன எடுத்தா பதிவு போக்கலாம். கோபங்கிற ஒரு பதிவு இருக்கு, போக முடியுமா? அது தன்மை. நான் அடிக்கடி ஒரு சிறு கதை சொல்லுவேன். ஒரு இடத்துல ஒரு குளம், தாமரை தடாகம், நிறைய தாமரை பூ பூத்து கிடக்கு, பக்கத்துல வரப்புல ரோஸ் பூத்து கிடக்கு. அதுல ஒரு ரோஜா அப்படியே எட்டி பாக்குது குளத்துல, தாமரை பூ பெருசா அழகா இருக்கு. ரோஸ் எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. இப்ப இந்த ரோஜா பூவுக்கு ஒரு தாகு மனப்பாட்டு, இந்த தாமரை எவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம சின்னதா இருக்குமே. இப்ப நமக்கு அப்படி வருதா இல்லையா? பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம அவங்களோட கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கிறோம், நம்மள்கிட்ட கார் இல்லை, அப்படிலாம் நினைக்கிறோமா இல்லையா? அது மாதிரி அது நினைக்கிது. நினைச்சிட்டு தாமரை பூ போல நானும் பெருசாகிடணும் அப்படின்னு அது நினைக்குது. நினைச்சு எல்லாமே முயற்சி எடுக்குது. ஆனா என்ன ஆகும்? நிச்சயமா தாமரை பூவா மாற முடியும். ஆனா அங்க என்ன நிகழ்ந்தது? தாமரை பூவா மாற முடியல தோல்வி ஒண்ணும், அது மாறுவதற்கு முயற்சி எடுத்தது இல்லையா? அதனால தனது தனித்தன்மையை அது இழந்துருச்சு. டபுள் லாஸ். இப்ப நம்ம நிலைமை அப்படித்தான். நம்ம எல்லாரும் தாமரை அந்த ரோஸ் மாதிரி இருக்கும். ஆனா ரோஜாக்குன்னு தனி பெருமை உண்டு. ரோஸ் இஸ் ஏ ரோஸ் இஸ் ஏ ரோஸ்ன்னு ஒரு ப்ராவர்ப்பு சொல்லுவாங்க. ரோஜாவுக்குன்னு ஒரு தன்மை உண்டு, தாமரைக்கும் உண்டு, அரளிப்பூ உண்டுமா? அரளிப்பூ வாசனையே இருக்காது. யாராவது தலையில வச்சுக்கீங்களா? வச்சுக்க மாட்டோம். ரோஸை வச்சுக்குவோம். அரளிப்பூக்கு என்ன பெருமை பாத்தீங்கன்னா, அதை தான் கோர்த்து கோயிலில் கொண்டு சாமிக்கு போட்டுருவாங்க. அரளிப்பூக்கு என்ன உண்டு? பெருமை உண்டு. அனைத்து தோட்டங்களுக்கும் பெருமை உண்டு. இப்ப நாம என்ன முயற்சி பண்றோம்? நம்முடைய பாவப்பதிவுகள்னு பேசி பேசி நம்மிடம் இருக்கிற சினம் அது வேறு சில பதிவுகள் இதையெல்லாம் தூக்கி வெளியில போட்டுருன்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க புரிந்து கொள்ளணும், நம்முடைய தன்மையை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஆனா என்ன செய்யலாம்? அந்த தன்மை செயலாக வெளிவராம இருப்பதற்கு பாதுகாக்கலாம். ஏன்டா நாய்க்கூடம் இருக்கு, உங்கள்கிட்டயும் இருக்கும், இருக்க இருக்கும், எல்லாத்திட்டையும் இருக்கும். நாய்க்கூடம்னா என்ன? வாழும் ஆட்டம். நீங்க அதை விட்டுட்டீங்க பாருங்க, குலைக்கிறவன் அடிக்கிறீங்க. நாய்க்கு ரெண்டு குணம் உண்டு, வாழும் ஆட்டம், கடிச்சு வச்சிடும். எப்ப வாழாட்டம்? கருப்பு கட்டி போட்டீங்கன்னா. எப்போ கடிக்கும்? அதே வாழை மிதிச்சிங்க. இப்போ அதே போல மனிதன் ரெண்டு குணமும் இருக்கு, அன்பு செலுத்துற குணமும் இருக்கு, கோச்சுக்கிறது இருக்கு. நீங்க எதை தூண்டுறீங்களோ அது வெளிப்படும். உங்களோட நான் எதை தூண்டுறேனோ அது வெளிப்படும். சரி, கோபம் வரக்கூடிய ஒரு தூண்டுதல் வருது, நம்ம கோபம்தான் வரும், ஆனா கோபம் வராம பாதுகாக்கும். இது பேர் செல்ஃப் அவேர்னஸ், தன் மீது உள்ள விழிப்பு. இப்ப கவனம் அடுத்தவங்க மீது அல்ல. அவரு திட்டி போடுவாரோ அடிச்சு போடுவாரோ பயப்பட வேண்டாம். நான் திட்டி போடுவானோ அடிச்சு போடுவாரோன்னு நீங்க அஞ்சாலும், யார் ஒருவர் சுய கவனத்தோடு தனக்குள்ள இருக்கிற விலங்கின குணம் வெளிவராம பாதுகாக்கிறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலளிக்கு போவாங்க. இதுதான் விழிப்பு. சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்லுவாங்க? ஜாக்கிரதா அவஸ்தை. தமிழ்ல விழிப்பு நிலை, ஆங்கிலத்தில் அவேர்னஸ், சான்ஸ்கிரிட்ல ரொம்ப அழகா போடுறான். இந்த ரெண்டு வார்த்தையை விட சமஸ்கிருதத்தில் அருமையா போடுறான். ஜாக்கிரதா அவஸ்தை. ஜாக்கிரதையா இருக்கிறது கஷ்டம் சொல்லிட்டோம். எல்லாம் ஜாக்கிரதையா இருப்பாரு அம்மா சொல்லிவிடுவாங்க, சரின்னுட்டு போகும். அது ஜாக்கிரதையா இருக்காது, ஏன்னா ஜாக்கிரதையா இருக்க முடியாது. அதனால சான்ஸ்கிரிட் என்ன சொன்னாங்க அவேர்னஸுக்கு? ஜாக்கிரதா அவஸ்தை. அவஸ்தை என்ன? கஷ்டம். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் அடிக்கடி ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த சர்க்கஸில் மேலே 20 அடி உயரத்தில் ஒரு கம்பி கட்டியிருக்கு. அதில் ஒரு பொண்ணு என்ன செய்யுது? நடந்து போகுது, சைக்கிள் ஓட்டு. கவனிச்சிருக்கீங்களா? அவங்களுடைய அவஸ்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கரணம் தப்பினால் மரணம், அதான் அவஸ்தை. ஆனால் அந்த கரணம் தப்பாமல் பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. கையில் ஒரு களி வச்சுட்டு உடம்பு இங்கே போனால் களி அங்கே போகும், உடம்பு இங்கே போனால் களி இங்கே போகும், அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே போடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா அவஸ்தை. ஆனால் அவஸ்தை இல்லைன்னு நினச்சிட்டா போதும் கேளுங்க. அவஸ்தை இல்லைன்னு நினச்சா போகிறது மட்டுமல்ல,
சர்க்கஸ் பார்க்குறவங்க விசில் அடிப்பாங்க, அப்போ தான் நடந்து போகுதா விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க. அது அந்த பொண்ணு என்ன செய்யாது, காதில் வாங்கிக்கவே செய்யாது. காதில் வாங்கி ஆஹா நான் நடக்கிறத பார்த்து கை தட்டுறாங்களேன் நினச்சா போதும் இம்பாலன்ஸ் ஆகிடும். நான் அடிக்கடி நம்ம மண்டபங்களை சொல்லுவேன், சுரேஷ்குமாரை குழியில் தள்ளணுமா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், சுரேஷ்குமார் மாதிரி பேச்சாளர் உலகத்தில் இல்லைன்னு பாராட்டிட்டீங்கன்னா போதும், அடுத்த நிமிஷம் குடியில் விழுந்துருவாங்க. அப்படித்தானே? அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார் பாராட்டுவாங்க அந்த பாராட்ட காது கொடுத்து கேட்கக்கூடாது. இன்னைக்கு நந்தியவர் சொல்லும்போது என்ன பாராட்டுவாங்க, மரபு மரபு தானே. நான் வந்து எதை செய்யணும், காது கொடுத்து கேட்கவே கூட சிவனேன்னு உட்கார் கேட்டுட்டேன்னு வைங்களேன், அவ்வளோதான் நான் அவுட்டு. இதுதான் நான், இந்த நான் த ஸ்டஃப் என்னன்னா இதான், சீக்கிரத்தில் அழுகி போயிடும், விழுந்துடும். சோ வீக் திஸ் மைண்ட் இஸ் சோ வீக் சோ கன்னிங். இப்படி யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த நான் அது எப்படி இருக்கணும், ரொம்ப அவஸ்தையோடு இருக்கணும், கஷ்டம் ஜாக்கிரதா அவஸ்தை. இந்த அவஸ்தையில நீங்க வெற்றி பெறும். அதான் அந்த நான் ஜாக்கிரத ஸ்டிக்கர் இருக்கா உங்கள்கிட்ட, இங்க இருக்கா, இருக்கா இங்க இல்லை, அது ஒன்று ரெண்டு பேர்ட்டு இருக்கும், கன்னியாகுமரிக்கு வந்தவங்கள்ட்ட இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஸ்டிக்கர் அடிக்கலாம், வாழ்க்கை வளமுடன் அடிக்க மாதிரி நான் ஜாக்கிரதைன்னு ஸ்டிக்கர் அடித்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுங்க. உங்கள் வீட்டு கண்ணாடியில் ஒட்டி வச்சேன், ஏன்னா கண்ணாடி தான் பெரும்பாலும் பார்த்துட்டு இருப்போம், கண்ணாடியில் ஒட்டி வச்சிருங்க. இல்லை நான் சொல்லுவேன், கழுத்தில் ஒரு டாலர் சேர்த்து கூட போட்டுக்கலாம், நான் ஜாக்கிரதை. அடுத்தவங்களும் பார்க்கட்டும், நம்மளை கண்டு அவங்க ஜாக்கிரதையா இருக்கட்டுமே, வரலாம் பாருன்னு வேடிக்கையா இருக்கும். சிரிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். அத கன்னியாகுமரிக்கு பேசி போன பேச்சு முதல்ல பேசுற திருப்பூர்காரங்க வந்திருந்தாங்க, அது யாரோ அப்சர்வ் பண்ணிட்டு போய் அங்கிருந்து செய்தி மடல் மாதம் மாதம் வருது பாரு, அதில் ஒரு அட்டை படத்துல நான் ஜாக்கிரதைன்னு போட்டு ஒரு கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி அழகா போட்டிருந்தாங்க, எனக்கு அனுப்பி வச்சாங்க. அது ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் யாரும் இந்த நான் ஜாக்கிரதை பேசினதே இல்லை, பேசியிருக்காங்களா இல்லை, ஏன்னா அந்த நானுக்குள்ளதான் யார் இருக்கிறா, எல்லா மிருகமும் இருக்கு. செல்டவில் பாம்பு மாதிரி சீரும், மாடு மாதிரி முட்டும், நாய் மாதிரி குலைக்கும், நாய் மாதிரி வாழையை ஆட்டிக்கும், அப்படிதான் ஓனான மாதிரி தலையை நீட்டும், நரி வேலை செய்யும். செய்தா உங்களுக்குள்ள செய்திருக்கா, பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா நீங்கள் அறிவாளி இல்லை, ஆனால் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் எப்போ வேணாலும் தயாராக இருக்குது, கடிச்சு கொதறது. இப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை இருந்தீங்கன்னா அந்த மைண்டு பேலன்ஸ் ஆகும், மைண்டு பேலன்ஸ் ஆக பேலன்ஸ் ஆக இதெல்லாம் கடந்து உங்களுக்கு கீழே யார் இருக்கிறா, த அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் யார் இருக்கிறா, சிவம் இருக்கு. அதை போய் நீங்கள் பார்த்து மெர்ஜ் ஆகிட்டீங்கன்னா இந்த மிருகங்கள்லாம் ஃபீஸ் ஆகிடும், இந்த பதிவு என்னாயிடும் தானா ஃபீஸ் ஆயிடும், நீங்க அழிக்க வேண்டாம். எப்படி சூரியனை கண்டால் பனித்துளி தானா எவாப்ரேட் ஆகுதோ அதே போல அந்த அக ஒளி என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தை உணர்ந்து கொண்டால் இந்த விலங்கின பதிவுகள் தானா போதும். அப்புறம் உங்களால் நிச்சயமா குறைக்கவே முடியாது, முடியவே முடியாது, யாரையும் வெறுக்க முடியாது, ஒதுக்க முடியாது. அதான் சிவ உணர்வு, சாமி சொன்னாங்களே அறிந்தது சிவம் மலர்ந்ததான். அதோட முடிஞ்சு போச்சு, நம்முடைய இயக்கம் கிட்டத்தட்ட இறந்த நிலை தான். ஒரு சித்தர் பாடுற இல்லையா, செத்தாரை போல் திருவிதி இனி எக்காலம்னு பாடுறாரு, கேள்விப்பட்டீங்களா? செத்தவன் எப்படி தெரியுவான், போனம் தெரியுமா? ஒருவேளை அந்த போனம் எஞ்சி நடக்குன்னு வச்சுக்குமே, அது ஒண்ணுமே தெரியாம நடக்கு, இதை பத்தியும் கவலை இல்லை. யாராவது திட்டுனான்னு வச்சுக்கோங்களா, அதுக்கு அது கேட்காது, போனோம் நடக்கும் ஆனால் போனோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட உணர்ச்சிகளை கடந்த உணர்ச்சி அற்ற செத்தாரை போல் திரிவது நீ எக்காலம்னு கேட்குறாரு. இந்த நிலை அடைந்த பிறகு கிட்டத்தட்ட சூடு சோர்ன எல்லாம் போயிடும். அது அர்த்தம் நீங்கள் எதையுமே என்ன பண்ணிக்க மாட்டீங்க, பெருசுப்படுத்த மாட்டீங்க. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சிரும், ஆனால் அது வேற ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டை நீங்கள் அட்டைன் பண்ண பிறகு அது உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நிகழ்த்திக்கிட்டே இருக்கும்.
அந்தளவுக்கு நம்ம பெருசாக இப்போ கற்பனை பண்ண வேண்டாம். குறைந்தபட்சம் திருப்பி திருப்பி சொல்கிறது, நம்ம வீட்டில் கணவன் மனைவி உறவு, பெற்றோர்கள் குழந்தைகள் உறவு, அந்த சிறு குடும்பத்துக்குள்ளே நாம் ஒரு நிறைவு சமாதானம் முதல்ல அடைவோம். அடைஞ்ச பிறகு அடுத்து பார்ப்போம். அதுக்குரிய முயற்சியாவது நீங்கள் எடுக்கணும். டை பிஃபோர் டெத் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, பை ஓஷோ, முடிஞ்சா வாங்கி படி. டை பிஃபோர் டெத், அது இஸ்லாம்லேயும் இருக்கு. திருக்குரானில் ஒரு வசனம் இருக்கு, உனக்கு தொழுகை நடத்துவதற்கு முன்பு நீ தொழுது எழு. இஸ்லாமில் வந்து யாராவது இறந்தா என்ன பண்ணுவாங்க, டெட் பாடியை வச்சு தொழுவாங்க. அதான் உனக்கு தொழுகை நடத்துவதற்கு முன்புனா நீ சாவதற்கு முன்பு நீ தொழுது எழு. தொழுதல் என்றால் அடைதல். அது ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் மொழி ஆராய்ச்சி பண்ணுவேன், சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது. அதில் இந்த இற வழிபாடுங்கிற மூணு வச்சுருக்கோமா இல்லையா, இற வழிபாடுனா என்ன வச்சுருக்கோம், ஊதுபத்தி தேங்காய் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்றது, ஒரு சடங்கு சம்பிரதாயமாக வச்சுருக்கோம். ஆனால் இற வழிபாடு என்பது எது சரியான இற வழிபாடுன்னா, எந்த முறையின் மூலமாக இறைவனோடு ஐக்கியமாக முடியுமோ அந்த முறைக்கு தான் இற வழிபாடுன்னு பேர். இதை அறிந்த நபிகள் தொழுகைன்னு ஒன்று வச்சாங்க. இந்த தொழுகைன்னு சொல்லல வந்து ஒரு அர்த்தம் அடங்கியிருக்கு. இந்த மாடு கட்டுற இடத்துக்கு என்னன்னு பேருங்க, தொழுவோம், தொழுன்னு கூட சுருக்கி சொல்லுவோம். அதாவது மாடுனுடைய வீடு தொழுவோம். அப்போ தொழுன்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் வீடுன்னு ஒரு அர்த்தம் தொக்கி நிற்குதா இல்லையா? அது வள்ளுவர் சொல்கிறார், வீடு பேருன்னு சொல்கிறார். அப்போ தொழுதல் என்ற வினை என்ன ஆகணும், இறைவனோடு ஐக்கியமாகிற வினையாக மாறணும். அப்போ நீ செய்யக்கூடிய தொழுகை உன்னை இறைவனோடு ஐக்கியப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்தால் அது இறை வழிபாடு. இது எதுக்காக சொல்ல வந்தோம், விட்டு புஷ் அந்த அம்மா கேட்டேன், அதான் மரணம். அப்போ நாம மரணம் அடைவதற்கு முன்பாக தொழுதால், தொழுதால் என்ன அர்த்தம், அடைந்தால், தொழுதால் என்றால் வீடு பேர் அடைந்தால், இறைநிலை உணர்ந்தால் என்ன அர்த்தம், மரணம் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு தொழுகை நடப்பதற்கு முன்பு நீ தொழுது எழுந்தால் உனக்காக யாரும் தொழுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மரணம் என்றால் இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிற மரணம், அந்த மரணம் நிகழ்வதற்கு முன்பு நீ இறந்து விட்டால் என்றால் உன்னுடைய நான் அழிந்து விட்டால் உனக்கு மரணம் இல்லை. ஏன்னா வாழ்வது இந்த நான்கிற எண்ணம் தானே, அது மாய்ந்து விட்டதானால் உண்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆன்மாவிற்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது, அது நித்திய புருஷன். அது உபனிஷத்தில் இருக்கு, ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, ஆத்மா எப்போதும் இருப்பது, இட் இஸ் எட்டர்னல் சுப்ரீம் பீயிங் சொல்லுவாங்க. பீயிங் என்று சொன்னால் என்ன அர்த்தம், எப்போதும் எட்டர்னல் சுப்ரீம், எட்டர்னா எல்லையற்ற, சுப்ரீம்னா மிக உயர்ந்த, எப்போதும் இருக்கிற. ஜீசஸ் அதை என்ன சொல்லுவாருன்னா நித்திய புருஷன்னு சொல்லுவார். இந்த புருஷன் இருக்கேன், ஆன்மா நித்திய புருஷன். அப்போ நீங்க சொன்ன மாதிரி சாவி முன்னாடி என்ன செய்யணும், நீங்கள்லாம் சேத்திரம், ஆமா மரண அனுபவம். அவருக்கு வந்த அனுபவம் வேற, அந்த மரண அனுபவம் நாம எடுத்துக்க முடியாது, அது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னா ஆக்சிடென்ட், நாம அதை கொண்டுட முடியாது. ஆக்சிடென்ட் ஆக்சிடென்டாக தான் நடக்கும், இன்சிடென்ட் வேற ஆக்சிடென்ட் வேற. இப்போ நாம வந்து சாகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம், நேற்று என்ன பேசணும், இந்த நான் எனது என்பதை எப்படி மாய்ப்பது அப்படிங்கும்போது, எனது என்று எதுவும் இல்லை என்று புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆனால் நிறைய இருக்கு, இந்த சட்டை யாருது, எனது தானே, ஆனால் அவள்கிட்ட காய போடுறேன், யாரோ தூயிர் போயிட்டா அவனதா மாறிடும். இப்போ எனதா அவனதா, அவனது. அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆப்பிள் பழம் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறேன், 10 ரூபா கொடுத்து, யாருது, ஏன் பணம்,
ना वांगे पढ़ ये ना बेचिटे पिना नारायण वर् तीटार और साप्टार इत पढ़ यारो रे कल और नारायणनो इत पढ़ ना इन चल मुझे अब सीधिता उोड़ इर कल नो अटमें इतना पटिटा या चटे आवटा बैंक पत् लक्ष रूपा एपी अंत एरी अलग नष्टि दिवाल व्यापार पोच अब यूं नमद अल वो वे एंजा चटे ना एंजा पड़े अदा सोल अनुभव मटमें उमें उमेंट उमें मनविय और अनुवचिकल असन को उमेंगे आना मन कणवन अधिकार से उम्मीद वसन मरकर ना अड़क मनवी मनवी मीद अधिकार से उम्मीद मनवी उाराटे अधिकार रे कृष्णन वो अर्जुन सुल्ला यू हव नो राइट टू क्लेम अब डायलॉग को ऐना अर्जुन मोदी क्लेम पड़ा अवधु मरकरा मरकरा अगर बदल उ पंगा निक्रा उमावे आयन केदे और डिमेंड पड़ा ना फ्रेंड्स कूटे सीमा ये वरियापाँ वांगी तीर नम्बर डिमेंड पड़ो ना होटल वांगे सर वह क्लेम पड़क पड़क उ अर्जुन क्लेम पड़ा इवे आयन अर्जुन धर्म सुय नल तुय पैन कृष्ण सुल अर्जुन यू हव नो राइट क्लेम नहीं अल धर्म नीन कर्म नोकते मरंटा तिरपी अर्जुन मुड़े मुझे अल अलग और इंटरप्रेट पड़ा अर्जुन ऐसी मरकरा अब एल पंगाली अल व कारण कैपिटी सुल इंटरप्रटेशन आना अवान विषय अब मना के कटा ना इंकर कोयम ना व्यापार से ना का सपादिकार पक ग्राम वोमेव कुछ कई नालू कासु उ ग्राम नीड़ कटवी इं सी वांग सीटी वागो आना कुछ आलम सीधी सुल ऐसा पद टहार कुछ आलम ग्राम सार ये वांग ग्राम कंक पाराटा पात पड़नों को नम्बर पात पट सोषा संगड़ी एपड़ीमा उन्हें पात यारावटा नहीं सदसपड़ी संगड़पड़ी सन्ोषपड़ी आना वे पार पाते पराम पड़ा रोम सकलम मोते वो आना मनस सोष ना नल्क अर्थम अर्जुन सुल इवे को नान आलग्रोद पात पराम उत्तर उलो पयन इधर अनकॉन्शियस स्टेट ऑफ माइंड कृष्ण अट अर्जुन कलते कृष्ण परिय कल अर्जुन ओहो इवेल को मरकर आना अर्जुन
அத அந்த ஓஷன் சொல்லக்கூடியவர் அதை அப்படி இன்டர்பிரேட் பண்ணி சொல்றார். எதுக்கு சொல்ல வர்றாருன்னா அர்ஜுனனை விட்டுருங்க, ராதாகிருஷ்ணனுக்கும் செல்வீனுக்கும் அவருக்கும் இவருக்கும் என்ன மனசுன்னு அவர் என்ன செய்யறாரு, உரிச்சு காட்டுறாரு. இப்போ உங்க மனசுக்குள்ள பாரு, பொறாமை சங்கடத்தை தருதா மகிழ்ச்சியை தருதா? மகிழ்ச்சியை தருது. அது நல்ல மகிழ்ச்சி தானா? அடுத்தவங்களை பொறாமப்பட வச்சு மகிழ்ற குணம் என்ன குணம்? இது அர்ஜுனன் எடுக்கிறான். அதான் கிருஷ்ணன் சொல்றான், யூ ஹவ் நோ ரைட் டு கிளைம், உனக்கு கர்மம் செய்ய உரிமை உண்டு அறுவடையும் இல்லைங்கிறார். அது இயேசு சொல்றார், கிருஷ்ணன் சொன்னது மாதிரி இயேசு சொல்றார், உனக்கு விதைப்பதற்கு உரிமை உண்டு அறுவடையில் இல்லைங்கிறார். உனக்கு இவன் என் மனைவி என்று சொல்லதுக்கு உரிமை இருக்கு, ஆனா என் மனைவி என்று அதிகாரம் செலுத்துவதற்கு உரிமை இல்லை. இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள நீங்க போங்க, ஏதாவது நடக்கும், நீங்க அங்க இதை ஞாபகப்படுத்துங்க, எனக்கு இது உரிமை இல்லை. அவர் ஸ்வாப் பண்ணிட்டு வர்றார், அவரு ஸ்வாப் பண்றார், தட் இஸ் ஹிஸ் ஓன் ஃப்ரீடம். ஸ்வாப் பண்றது யாருக்கு ஃப்ரீடம்? அவருக்கு ஃப்ரீடம். மனைவி நீ ஸ்வாப் பண்ணாதேங்கிறார். கேட்டா எனக்கு உரிமை இருக்கு, நான் உங்களுடைய மனைவி, நான் உங்களுடைய மனைவியினை இவங்களே சொல்லி ஆகவே எனக்கு உரிமை இருக்குங்கிறாங்க. ஆனா கிருஷ்ணன் சொல்றான், உனக்கு உரிமை இல்லை, நீ அவனுடைய மனைவி அல்ல. மனைவிங்கிறது திருமணம் செய்து கொண்டதுனால அந்த உறவுக்கு ஒரு நாமம் சூட்டுறாங்க. சகோதரன் சகோதரி சொல்லுவது போல இவன் யாருன்னா சகோதரன் சொல்லணும், கருத்து பரிமாற்றத்திற்காக. அதுக்காக தான் அவன் கணவனை தவிர என் கணவன் என்று யூ ஹவ் நோ ரைட் டு பொசஸ் அப்படிங்கிற, இது என்னுடையவன் என்னுடையவள் என்னுடையது என்று சொல்வதற்கு உரிமை இல்லை. உரிமை இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த எனது என்னாகும், இல்லாம போகும். எனதுகளே இல்லைன்னு சொன்னா நீங்க அன்னைக்கு பாருங்க, இந்த நானும் இல்லாம போயிடும். இந்த நான் என்கிற ஒன்ற ஒரு மாயைய நீங்க நேரடியாக கொல்ல வேண்டாம், அது தானா மாயம். ஆனா என்ன செய்யணும், எனதுகள் என்று எதுவும் இல்லை என்று அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தூர போட்டு அர்த்தமும் இல்லை, எல்லாம் வச்சுக்கிடுங்க. மனசுல ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அதை மட்டும் விட்டுறணும், இது எனது அல்ல, வெளியில சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க வெளியில சொல்லவோ தூக்கி போடவோ தேவையில்லை. உங்க மனசை பக்குவப்படுத்தி எனது என்று எதுவும் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய நான் என்ன ஆயிடும், அந்த செருக்கோட கூடிய நான் அது தானா மாஞ்சு ரெண்டும் போயிடுச்சுன்னா ஒரு புதிய பரிமாணம், ஒரு நியூ என்டர், நியூ விஷன் உங்களுக்குள்ள நிகழும். நீங்க அதுக்குள்ள போகிற போதுதான் அன்னைக்கு தான் வேதாத்ரி மகரிஷி யாருன்னே புரியும், அது வரைக்கும் புரிய. அதுவரை நீங்க பெருமையா குரு குருன்னு சொல்லிக்குவீங்க, அவரை வணங்கிவி எல்லாம் பண்ணிக்குவீங்க, அன்னைக்கு தான் உங்களுக்கு குரு யாருன்னு தெரியும். என்றைக்கு உங்களுடைய குருத்துவத்தை உணர்கிறீர்களோ அன்றைக்கு தான் குருவின் குருத்துவத்தை உணர முடியும். அன்னைக்கு தான் உங்க மனசு சொல்லும், குரு சாட்சாத் பரபிரம்மம். இப்ப அது வெறும் பாடல், சபையில பாடுவாங்க, ஆன்மீக சபையில அந்த பாடல்லாம் பாடுவாங்க. யாருக்காவது தெரியுமா அது? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு குரு சாட்சாத் பரபிரம்மம். அது பாடல், பாராயணம் செய்து பாடுறது. ஜனகணமனம் பாடுவோம் பாருங்க, சொரிஞ்சுக்கிட்டே ஏன் அதை சொல்லிட்டேன்னு சொல்றேன், நான் தேசபக்தியெல்லாம் கிடையாது, கூட்டத்தோட கோவிந்தா பாராயணம் பண்ணிட்டு பாடுறது அல்ல, அந்த உணர்வு தட்டும் போது தான் நீங்கப்பா குரு சாட்சாத் பரம்பரம், என் குருத்துவத்தை காட்டின குரு இல்லையா, அவர் கையெடுத்து அன்னை கும்பிடுற கும்பிடுறதுக்கு பாருங்க, அதுதான் பக்தி. அன்னைக்கு அவன் கண்ணில் கண்ணீரே வரும். நான் அப்படி சத்தம் போட்டிருக்கேன், ஓஷோ புக்கு படிக்கும்போது கடையில் உட்கார்ந்துட்டு மை காடுன்னு இருக்கேன், எங்க பையன் ஓடி சார் என்ன ஆச்சுன்னா, என்ன ஆச்சா ஓசைக்க அந்த அளவுக்கு. வேதாத்திரி மகர்ஷி மட்டும் குருன்னு நல்ல அர்த்தம், உங்களுடைய குருத்துவத்தை யாரெல்லாம் திறந்து விடுறாங்களோ, மானசீக குரு நிறைய இருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி அந்த அந்த வாசல் திறந்து, அந்த புதிய பரிமாணம் திறந்து, அதுக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கிற போது உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், நீங்க ஒரு வாசனைக்கு உட்படுவீங்க. அந்த மாதிரி அவ்வளோ போக அப்படியே போய்க்கலாம்.